குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12th மேக்ஸு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கலப்பெண்ணிலிருந்து இன்னைக்கு கிளாஸில் சில சம்மலாக நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 2.1 சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 6 சம்மு கொடுத்து வச்சுருக்கிறாங்க. சுருக்குக அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு சம்மு பாருங்கள், ஐ பவர் 1947 ப்ளஸ் ஐ பவர் 1950. ஸோ இதுக்கு ஆன்சர் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி சில ஃபார்முலாலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ஜா. என்ன அப்படின்னா, ஐ பவர் 1 அப்படின்னா ஐமா, ஐ ஸ்கொயர் அப்படின்னா -1, ஐ கியூபோட ஃபார்முலா -i, ஐ பவர் 4 அப்படின்னா அதனுடைய வேல்யூ +1, ஐ பவர் 8னாலும் +1 தான், ஐ பவர் 12னாலும் +1 தான், ஸோ ஐ பவர் 16னாலும் +1 தான், ஸோ ஐ பவர் 20னாலும் +1 தான். ஓகேவா? ஸோ ஐ பவர் 1னா ஐ, ஐ ஸ்கொயர்னா -1, ஐ கியூப்னா -i, ஐ பவர் 4னா +1. இந்த ஃபோர்த் டேபிளில் வரக்கூடிய எல்லா வேல்யூஸும் +1 அப்படின்றத நம்ம இந்த ஃபார்முலா மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு செம் ஆன்சர் நம்ம போட போகிறோம். இங்கே பவரில் இருக்கிறது 1947 இருக்குது. இதை ஃபோர்த் டேபிளில் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வருதோ அதை வச்சுட்டு ஈஸியாக அந்த செம் ஆன்சர் போட்டு முடிச்சிடலாம். எப்படி போடுறோம் நல்லா ரிசல்ட் பண்ணுங்கள். 1947 ஃபோர்த் டேபிளில் டிவைட் பண்ணுறோம். ஸோ ஃபோர்த் டேபிளில் டிவைட் பண்ண என்ன வரும் பாருமா ரிமைண்டர். ஸோ 4 4 16, பேலன்ஸ் 3. ஸோ 8 4 32, 34 மைனஸ் பண்ணணுமா 2, இந்த 7 அப்படியே கேரிங்க 27 மாறுது. ஸோ 6 4 24, பேலன்ஸ் என்னது 3. இதுதான் ரிமைண்டர். இது எப்படி எழுதுவாங்க, நான் இந்த ஒரு சம் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். ஐ பவர் இந்த 1947 எப்படி எழுதலாம் தெரியுமா, 4 × 4 = 6 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 3. இதை எப்படி எழுதலாம். நெக்ஸ்ட் இதை எப்படி எழுதுவாங்க, ஐ பவர் 4 × 4 = 6. ஸோ இந்த ஐ இந்த மல்டிபிளில் இருக்கிற நம்பருக்கும் காமனாக எழுதணும், இந்த ப்ளஸ்ஸில் இருக்கிற 3க்கும் காமனாக எழுதணும். .i3 என்ன சார் ப்ளஸ் இருக்குதுன்னு போய் டாட் போட்டீங்க சார், நமக்கு தான் பவர் ரூல் தெரியும், ஃபார்முலா தெரியும். பவர் ரூல் a பவர் m × a பவர் n, a பவர் m ப்ளஸ் n அதானே. அப்போ ப்ளஸ்ஸில் இருந்தால் நீங்கள் மல்டிபிளில் எழுதணும், மல்டிபிளில் இருந்தால் ப்ளஸ்ஸில் எழுதணும். அப்போ இந்த ஐ இந்த மல்டிபிளில் இருக்கிற நம்பருக்கும் காமன், இந்த ஐ 3க்கும் காமன். அப்போ இந்த ப்ளஸ் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், டாட் போடணும். ஸோ இன்டில் எழுதுறோம். இப்போ ஐ பவர் 4னாவே 1 நம்ம பார்த்துட்டோம். அப்போ 1 பவர் 4 × 6 × i3. ஸோ 1 4 8 6 times எழுதி மல்டிப்ளை பண்ணால் அதனுடைய வேல்யூ என்னது, 1 தான். நீங்கள் 1000 முறை எழுதி கூட 1 மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் ராஜா. ஸோ எத்தனை முறை 1 மல்டிப்ளை பண்ணாலும், 1 எத்தனை முறை பெருக்கினாலும் என்னதான், 1 தான். அந்த 1 இந்த ஐ கியூபோட மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், ஐ கியூப் மட்டும்தானே வரும். இதை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல அது 4 digits இருக்கட்டும், 5 digits இருக்கட்டும், அது 6 digits இருக்கணும், அது என்ன நம்பர்னா இருக்கட்டும், பவரில் இருக்கிறது ஃபோர்த்து டேபிளில் டிவைட் பண்ணு, டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்னவோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது இதனுடைய ஃபுல் ஆன்சர் என்னடானா, ஐ கியூப்னு மட்டும் எழுதிக்கலாம். ஏன்னா இதனுடைய வேல்யூ வந்து 1னு மாறிடுது. ஸோ 1 × i பவர் 3 என்னது, ஐ பவர் 3 தான். அப்போ இதனுடைய ஃபுல் ஆன்சரு ஐ பவர் 3 ப்ளஸ். இப்போ இந்த ஐ பவர் 1950க்கு என்ன ஆன்சர் வருது, அதனுடைய ரிமைண்டர் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோர்த் டேபிள் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 1950 ஃபோர்த் டேபிள் அதே போல் டிவைட் பண்ணுங்கள். சார் 4 4 16, ரிமைண்டர் 3, அப்புறம் பேலன்ஸ் 3, பேலன்ஸ் 3, அப்புறம் இங்கே 5. இப்போ 8 4 32, 35 மைனஸ் பண்ண என்ன ராஜா 3, அப்புறம் இந்த 0 கேரிங்க. இப்போ 7 4 28, ரிமைண்டர் வந்து 2. இப்போ இங்கே ரிமைண்டர் வந்து 2 வருது. அப்போ 1950 ஃபோர்த் டேபிளில் டிவைட் பண்ணும்போது எனக்கு மீதி வந்து எவ்வளோ வருது, 2 வருது. அப்போது இதனுடைய ஃபுல் ஆன்சர் நம்ம என்னவா எடுத்துக்கலாம், ஐ ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐ கியூப்னா என்னென்னு ஃபார்முலா பார்க்குறோம். ஐ கியூப்னா -i, ஐ ஸ்கொயர்னா என்னென்னு பார்க்குறோம், ஐ ஸ்கொயர்னா -1. எப்பயுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரியல் நம்பர் தான் முதல்ல இருக்கணும், அப்புறம் தான் இமர்ஜினரி பார்ட் இருக்கணும், ஐ நம்பர் லாஸ்ட்டாக வரணும். ரியல் பார்ட்னா என்னது, மெய்ப்பகுதி, மெய்ப்பகுதி முதல்ல இருக்கணும். அப்போ -1 முதல்ல எழுது, அப்புறம் கற்பனை பகுதி எழுது. ஸோ ஐயோட பார்ட்டில் லாஸ்ட்டாக எழுதிக்கோ, இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ ஃபஸ்ட்டு செம்மோட ஆன்சர் பாருங்கள், -1 -i, வெரி குட், சூப்பர். ஃபஸ்ட்டு செம்மோட ஆன்சரு ஃபினிஷ். செகண்ட் செம் பார்க்குறோம், ஐ பவர் 1948 வருது, மைனஸ் ஐ பவர் -1869 வருது. அது 4 digit நம்பரில் ரெண்டுமே 4 digit நம்பராக இருக்குது. நம்ம முதல்ல ஃபோர்த் டேபிளில் டிவைட் பண்ணுவோம், டிவைட் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிச்சிருவோம். ரிமைண்டர் கண்டுபிடிச்சி இந்த செம்மோட ஆன்சர் சீக்கிரமாக முடிச்சிடலாம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 1948 ஃபஸ்ட்டு செம்மில் போட்ட மாதிரி ஃபோர்த் டேபிளில் டிவைட் பண்ணுவோம். 4 4 16, பேலன்ஸ் 3, 7 4 28, அப்போ 8 4 32, 8 4 32, 34 32 மைனஸ் பண்ண என்ன ராஜா 2, இந்த 8 அப்படி கேறிங்க. அப்போ 7 4 28 வந்துருச்சு. ஸோ ரிமைண்டர் இந்த 0 வந்து ராஜா,
மீதி வந்து பூஜ்ஜியம் வந்துருச்சு. அப்போது இந்த ஐயே எழுதிக்கோ, இந்த 1948 ஃபோர்த் டேபிளில் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வருது, ரிமைண்டர் மட்டும் எழுதிக்கோ. பவரில் ஜீரோ, அப்புறம் மைனஸ் போடு, அப்புறம் ஐ போடுங்க, அப்புறம் பவரில் மைனஸ் போடுங்க. இப்போ இந்த 1869 ஃபோர்த் டேபிள் அதே போல் டிவைட் பண்ணுவோம், ரிமைண்டர் என்ன வருதுன்னு தெரிஞ்சிக்கலாம். ஆ, ஃபோர் ஃபோர் சார் 16, பேலன்ஸ் 2, செவன் ஃபோர் சார் 28 போகுது, இங்கே 26 தான் இருக்குது. அப்போ 6 டைம்ஸ் 6 ஃபோர் சார் 24, பேலன்ஸ் 2, 9, செவன் ஃபோர் சார் 28, ரிமைண்டர் என்ன வருதுமா, ஒன்றுன்னு வருது. அப்போ இங்கே என்ன வரலாம், போகலாம் 1 அப்படின்னு போடலாம். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால பவரில் கண்டிப்பாக மைனஸ் மறந்துட்டு போகிறீங்க, மைனஸ் போடுங்க. இதனுடைய ரிமைண்டர் என்னென்னா 1 வருது. சரி, ஐ பவர் 0 என்ன ராஜா, ஐ பவர் 0 1. நிறைய பேர் நினைக்கிறான் ஐ பவர் 0 0 நினைக்கிறான், இல்லை பவர் உள்ள ஏ பவர் 0 என்னம்மா 1. ஒரு நம்பர் மேலே ஏ ஒரு நம்பர் மேலே 0 இருந்தால் என்னதுமா 1 தான். அது ஆல்ஃபா பவர் 0 இருந்தாலும் 1 தான், பீட்டா பவர் 0 இருந்தாலும் 1 தான், மைனஸ் 1 பவரில் 0 இருந்தாலும் 1 தான், ரூட் 5 அதுக்கு மேலே பவரில் 0 இருந்தாலும் 1 தான். அப்போ ஒரு நம்பர் மேலே 0 இருந்தால் என்ன ராஜா 1 மைனஸ். இப்போ இந்த மைனஸை பாசிட்டிவாக மாற்றுறோம் அப்படின்னா டிவைடில் எழுதுனா பாசிட்டிவாக மாறிடும். இந்த மைனஸை ப்ளஸாக மாத்திர பவர் நம்மகிட்ட கிடையாது, இந்த பவரில் இருக்கிற மைனஸ் ஒன்றா ப்ளஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னா பையில் எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடுது. சரி, ப்ளஸ்ஸாக மாற்றிட்டேன். இப்போ கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, என்ன சார் ஐ மட்டும்தான் வருது, இதை போய் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்கிறீங்க சார், சார் இங்கே ரியல் நம்பர் ஜீரோவாக இருக்குது சார், மெய்ப்பகுதி வந்து இங்கே பூஜ்ஜியமாக இருக்குது, அப்போ இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், ஐ வந்தாவே காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். அப்போது இதனுடைய காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணோம், இதனுடைய காஞ்சுகேட் என்ன ராஜா, சைனை மாத்தினா காஞ்சுகேட்டு, அப்போ மைனஸ் ஐயால் மல்டிப்ளை பண்ணுறோம். அதை பேலன்ஸ் பண்ணோம்ல, அதை பேலன்ஸ் பண்ண என்ன பண்ணுவோம், அந்த நம்பர் மறுபடியும் பையில் கெழுதணும். இப்போ பாரு 1, இங்கே பாருங்க மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ், 1 இன்டு ஐ என்ன ராஜா ஐ டிவைட், இங்கே பாருங்க ஐ இன்ட் ஐ என்னம்மா ஐ இன்ட் ஐ, ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் என்னது மைனஸ் 1. ஸோ இந்த மைனஸ் அந்த மைனஸ் என்ன மாறிடும் ப்ளஸ்ஸாக மாறிடும், மைனஸ் இன்ட் மைனஸ் ப்ளஸ். ஸோ இந்த 1, இப்போ பாரு 1 1 ப்ளஸ் ஐ 1 டிவைட் பண்ண என்னது ஐ 1 டிவைட் பண்ணாலும் ஐ தான், ஐ தான். அப்போது செகண்ட் செம்மோட ஆன்சரு, இந்த செம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் ஐ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. செகண்ட் செம்மோட ஆன்சர் 1 ப்ளஸ் ஐ தானே, வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் தேர்ட் செம், சமேஷன் ஆஃப் என் ஈக்குவல் டு 1 to 12 ஐ பவர் என் அப்படின்னு கேட்டிருக்கிறான். இப்போது எண்ணுக்கு 1 to 12 நம்பர் இவர்களும் கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டிங்கன்னா இந்த சம்மோட ஆன்சர் என்னன்னு சிம்பிளிஃபை பண்ணணும், சுருக்கணும். எப்படி சுருக்கலாம் பாருங்கள், இப்போது நம்பருக்கு கொடுக்கலாமா 1 to 12 வரைக்கும் கொடுக்கணும். சமேஷன் ஆஃப் என் ஈக்குவல் டு 1 to 12 ஐ பவர் என். ஸோ என் வர இடத்த 1 போடுங்க, ஐ பவர் 1. அப்புறம் எண்ணுக்கு 1 போட்டச்சா அப்புறம் 2 போடுங்க. இங்கே சிக்மா இருக்கிறதுனால சமேஷன் இருக்கிறதுனால நீங்கள் ப்ளஸ் போட்டு தான் எழுதணும். ஐ இப்போ 1 அடுத்த நம்பர் 2 3 4 5 6 7 8, சரி 8 வரைக்கும் எழுதிட்டுமா, அப்புறம் 9 10 11 12 நம்பர் தான். நீங்கள் பாட்டு 13 14லாம் எழுதி போகிறீங்க, இங்கே 1 12 வரைக்கும் தான் நம்பர் கொடுக்கணும் சரியா எண்ணுக்கு. ஸோ 1 நான் 12 வரைக்கும் நம்பர் கொடுத்துட்டேன், கொடுத்துட்டேன்னா ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 4 நம்பரு அப்படியே எழுதிக்கலாம், அப்படியே எழுதிக்கலாம். எப்படி, ஐ பவர் 1 ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயரோட வேல்யூ கூட நம்மளுக்கு தெரியும், ஐ ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் ஒன் டைம் அப்படியே எழுதிங்க, ஐ ஸ்கொயர் ஐ க்யூபு ஐ பவர் 4. இந்த ஃபஸ்ட்டு இந்த 4 நம்பர் அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதில் ஐ பவர் 5 ஐ பவர் 8 வரைக்கும் என்ன பண்ணுங்க, இதில் லீஸ்ட் யாரை வெளியே எடுக்கலாம், ஐ பவர் 4 நம்ம என்ன பண்ணலாம் காமனாக வெளியே எடுத்துடலாம். இதில் ஐ பவர் 4 நீங்கள் காமனாக வெளியே எடுத்துட்டீங்கன்னா ஐ பவர் 5 இன்னும் ரிமைனிங்னா இருக்கும், ஐ இருக்கும், ஐ பவர் 1 இருக்கும், இதில் ஐ ஸ்கொயர் இருக்கும், இதில் ஐ க்யூப் இருக்கும், இதில் ஐ பவர் 4 இருக்கும். ஓகே ராஜா, அதே போல் இதில் லீஸ்ட்டை யாரை எடுக்கலாம், ஐ பவர் 8. ஸோ ஐ பவர் 8 நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இதில் ஒரு ஐ இருக்கும், ஸோ இதில் ஐ ஸ்கொயர் இருக்கும், இதில் ஐ க்யூப் இருக்கும், இதில் ஐ பவர் 4 இருக்கும். ஓகேவா, முடிஞ்சுதா? இப்போ பாருங்கள், இப்போ இதனுடைய ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், ஐ பவர் 1 என்னது ஐ தான், ஐ ஸ்கொயர் என்னது மைனஸ் 1, ஐ க்யூப் என்னது மைனஸ் ஐ, ஐ பவர் 4 என்னது ப்ளஸ் 1, அப்புறங்க ப்ளஸ் ஐ பவர் 4, இதனுடைய ஃபுல் வேல்யூ 0 எழுத போகிறேன், ஐ பவர் 8 இதனுடைய ஃபுல் வேல்யூ 0 எழுத போகிறேன். என்ன சார் 0 எழுதிட்டீங்கன்னு பார்க்குறீங்களா, இங்கே பாருங்கள் ப்ளஸ் ஐயும் மைனஸ் ஐயும் கேன்சல், மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல். இங்கே இருக்கிற நம்பர் தான் அப்படியே ப்ராக்கெட்டில் இருக்குது, இங்கே இருக்கிற நம்பர் தான் இங்கே ப்ராக்கெட்டில் இருக்குது. அப்போ இது ஃபுல்லாக கேன்சலானா 0 தானே, அதனால தான் நான் டைரெக்டாக 0 போட்டேன். இப்போது இது 0, 0 ஐ பவர் 4 மல்டிப்ளை பண்ணது 0, 0 ஐ பவர் 8 மல்டிப்ளை பண்ணது 0 தான். அப்போது இந்த சம்மோட ஆன்சர் என்ன ராஜா 0. நல்லா தெரிஞ்சிங்க,
எப்போ கன்ஃபியூஸாக ஒரு ஃபோர் நம்பர் வருதோ அதனுடைய வேல்யூ ஜீரோ. நீங்கள் ஐ பவர் 15, ஐ பவர் 51 ப்ளஸ் ஐ பவர் 52, 53 இப்படி கன்ஃபியூஸாக ஒரு ஃபோர் நம்பர் வந்தாலும் என்னதான், ஜீரோ தான். எப்படி சொல்கிற பாருங்க, ஐ பவர் 50, ஐ பவர் 51, ஐ பவர் 52, ஐ பவர் 53, இதனுடைய ஆன்சர் என்னதான், நிச்சயமாக ஜீரோ ஆகும். நெக்ஸ்ட் ஐ பவர் 73, ஐ பவர் 74, ஐ பவர் 75, ஐ பவர் 76, இது போல் கண்டினியூஸாக ஃபோர் நம்பர் இது போல் வந்ததுன்னா ப்ளஸில் என்ன தான், ஜீரோ தான். அப்போ இங்கே பார்க்குறோம் ஐ பவர் ஃபோர் வரைக்கும் கண்டினியூஸ் ஆகுது, இது ஜீரோ, இதுவும் கண்டினியூஸ் ஆகுது ஜீரோ, இதுவும் ஃபோர் நம்பர் கண்டினியூஸ் ஆகுது ஜீரோ. அப்போது டோட்டலாக இந்த சம்மோட ஆன்சர் என்ன ராஜா, ஜீரோ அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பார்க்கணும். ஓகே, அடுத்த சம் போல பாருங்கள், ஃபோர்த்து சம், ஃபோர்த்து சம் ஈஸியான சம் தான். என்ன கொடுத்துக்கிறான் ராஜா, ஐ பவர் 59 கொடுத்துக்கிறான். ஸோ ஐ பவர் 59, 1/ ஐ பவர் 59. ஸோ 59 நம்ம என்ன பண்ணலாம், ஃபோர்த்து டேபிளில் டிவைட் பண்ணுவோம். ஸோ 59 ஃபோர்த்து டேபிளில் டிவைட் பண்ணால் 1 4 4, ஸோ 19 வருது. இப்போ இது எத்தனை டைம்ஸ் வருது, 4 4 16, ரிமைண்டர் என்னது 3 வருது. ஸோ நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து அதை டைரெக்டாக எழுதிக்கலாம். அப்போ ஐ பவர் 59 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, ஐ கியூப்னு எழுதிக்கலாம். ஸோ இதுவும் ஐ கியூப்னு எழுதிக்கலாம், ஏன்னா இதுவும் 59 தானே, ஐ கியூப்னு எழுதிக்கலாம். ஐ கியூபோட ஆன்சர் என்ன ராஜா, மைனஸ் ஐ. ஸோ இங்கே மைனஸ் ஐ இப்படி எழுதிக்கலாம். இப்போ மைனஸ் ஐ ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னது, சைன் மாறி மாறி வந்தது, மைனஸ் 1/ ஐ. கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் இது, ஐ வந்தால் என்ன ராஜா, காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து என்ன பண்ணுவோம், இதனுடைய கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் ஐ மைனஸ் ஐ. ஸோ மைனஸ் ஐ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 × ஐ, ஐ டிவைட் ஐ இன்ட் ஐ, ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயர்னா மைனஸ் 1. அப்போ இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 1 மட்டும்தான் வருது. ஸோ மைனஸ் ஐ, ஸோ ஐயை 1 டிவைட் பண்ண ராஜா ப்ளஸ் ஐ. ஸோ இந்த ப்ளஸ் ஐயும் இந்த மைனஸ் ஐ என்ன ஆகிடுது, கேன்சல் ஆகி போகுது. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் என்ன ராஜா, ஜீரோ. அப்போ தேர்ட் சம்மோட ஆன்சரும் ஜீரோ, ஃபோர்த்து சம்மோட ஆன்சரும் ஜீரோ. பாருங்க தேர்ட் சம்மோட ஆன்சரும் ஜீரோன்னு வருது, இதோ ஜீரோ. ஃபோர்த்து சம்மோட ஆன்சரும் நம்மளுக்கு ஜீரோன்னு கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து சம், ஃபிஃப்த்து சம், ஃபிஃப்த்து சம் என்ன பாருங்க, ஐ இன்ட் ஐ ஸ்கொயர் இன்ட் ஐ கியூப் அண்ட் சோ ஆன், ஐ பவர். ஸோ 2000 கொடுத்துருக்காங்க, 2000 கொடுத்துருக்குறான். இப்போ பாருங்க இங்கே ஐ பவரில் எதுவுமே இல்லைன்னா பவரில் 1 இருக்குது, அதான ராஜா. இப்போ இங்கேயும் ஐ, இங்கேயும் பேஸில் ஐ, இங்கேயும் பேஸில் ஐ, இங்கேயும் பேஸில் ஐ, ஐயே காமனாக நம்ம பேஸில் எழுதிக்கலாம். இப்போ இந்த பவரில் இருக்கிற நம்பர் மட்டும் என்ன பண்ணுறோம், ப்ளஸில் எழுதுறோம். என்ன சார் மல்டிபிளேஷன் இருக்குது, நீ போய் ப்ளஸில் எழுதுறீங்களா சார், பவர் உள்ளது தானே, பவரில் இருக்கிற நம்பர்லாம் நீங்கள் ப்ளஸில் எழுதுறோம். ஸோ ஐயை காமனாக எழுதிட்டிங்கன்னா, பேஸை காமனாக எழுதிட்டிங்கன்னா, அடிமானத்தை பொதுவாக எழுதிட்டிங்கன்னா, பவரில் இருக்கிறதா ப்ளஸில் எழுதுறோம். 1 + 2 + 3 + அண்ட் சோ ஆன். ஸோ 2000 எழுதியாச்சு. நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர் சம் ஆஃப் சீரீஸை நம்ம பார்த்துருப்போம். நம்ம 10th நேச்சுரல் நம்பர் சம் ஆஃப் சீரீஸ் என்ன ஃபார்முலா ராஜா, n × n + 1/2, n × n + 1/2 இதான் நேச்சுரல் நம்பரில் சம் ஆஃப் சீரீஸோட ஃபார்முலா. ஒரு ஏல் என்னோட கூடுதல் கண்டுபிடி, இது ஃபார்முலா என்னம்மா, n × n + 1/2. இப்போ இங்கே என்னன்னா என்ன அப்படின்னா, லாஸ்ட் நம்பர் இதுதான் என். அப்போ இங்கே என்னோட மதிப்பு 2000. ஸோ 2000 நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஐ, இப்போ என்னோட மதிப்பு இங்கே 2000 அப்படின்னு எழுதுறோம். ஸோ இங்கே என்னோட மதிப்பு 2000 + 1 என்னது, 2001 இப்படி எழுதிடும். இங்கே பையில் என்னது, மறக்காமல் அந்த 2 எழுதிடும், அது ஃபார்முலாவில் இருக்கிற 2. இப்போ இந்த 2 டேபிள் இந்த 2000 கேன்சல் பண்ணிங்கன்னா 1000 வரும். இப்போது இந்த 1000 நம்ம எப்படி எழுதலாம் தெரியுமா, எப்படி எழுதலாம், 4 × 250 × 2001 அப்படின்னு எழுதலாம். பாருங்கள், ஸோ 1000 × 4 × 250 எழுதலாம், மல்டிப்ளை பண்ணால் 1000 தான் ராஜா. அதோட யார் இருக்கிறாங்க, 2001 இருக்குது. இப்போது ஹை பவர் 4 என்னது, 1 நீங்கள் எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான், 1 lakh டைம்ஸ் எழுதி நீங்கள் 1 மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து ஃபிஃப்த்து செம்மோட ஆன்சரு 1. அதில் பாருங்க ஆன்சரு, ஃபிஃப்த்து செம்மோட ஆன்சர் 1. கொஸ்டின் நம்பர் 6 போயிடலாமா, போயிடலாம் பாரு. கொஸ்டின் நம்பர் 6, சமேஷன் ஆஃப் n = 1 to 10, ஐ பவர் n + 50. ஸோ இந்த சம்மர் ரொம்ப ஈஸியான சம்மர் ராஜா. எப்படி பாருங்க, சமேஷன் ஆஃப் n = 1 to 10, இந்த ஐ எண்ணுக்கும் காமனாக எழுதலாம், அதே போல் இந்த ஐ 50 காமனாக எழுதலாம். ப்ளஸ் போடுறது டாட் போடும், பவர் ரூல், ஏ பவர் எம் இன்ட்டு
ஏ பவர் என்னது, ஏ பவர் எம் பிளஸ் என். ஸோ இங்கே பிளஸ் என் இருக்குது, நான் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் மாடலில் எழுதுகிறேன். ஏ பவர் எம் பிளஸ் என் அப்படின்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இப்படி எழுதலாம். ஏவை எம்முக்கு காமனாக எழுதுகிறாங்க, ஏவை எண்ணுக்கு காமனாக எழுதும்போது ப்ளஸ் போடாமல் டாட் போடுறாங்க. அதே தான் நானும் இங்கே எழுதியிருக்கிறேன். இப்போது இந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற பவரில் இருக்கிற 50 இருக்குது இல்லையா, கான்ஸ்டன்ட் மாறிலேயே இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணலாம், சிக்மாவுக்கு வெளியே எடுத்துக்கலாம். I power 50 நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது, சமேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 to 10 அப்படின்னு இருக்குது. இங்கே I power n. இப்போது I power 50 அப்படியே ஒன் டைம் அப்படியே எழுதிக்குவோம். ஸோ இப்போ n வர எடுத்த 1 to 10 டென்னு வரைக்கும் கொடுக்கணும். நம்ம 12 வரைக்கும் ஒரு சம கொடுத்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சு இல்லையா, அது எவ்வளோ இங்கே 10 வரைக்கும் கொடுத்தா கொடுத்து பார்க்கணும். கொடுத்து பார்க்கலாம் பாருங்க, I power 1 ஸ்டார்ட் பண்ணுங்க, 1, அப்புறம் ஐ ஸ்கொயர், அப்புறம் ஐ கியூப், அப்புறம் ஐ பவர் 4, ஐ பவர் 5, ஐ பவர் 6, ஐ பவர் 7, ஐ பவர் 8, ஐ பவர் 9, ஐ பவர் 10. ஸ்டாப், 10 வரைக்கும் தான், 1 to 10 வரைக்கும் கொடுத்தாச்சு. இப்போது கண்டினியூஸாக 4 நம்பர் வந்தாவே 0 நம்ம போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். அப்போது இது 1 to 4 வரைக்கும் என்னது 0 தான். ஸோ 5 இது 8 வரைக்கும் 0 தான். அப்போ அந்த 2 நம்பர் தான், இன்னும் 2 நம்பர் பேர் இல்லை, அதில் 4 நம்பர் வந்தால் தான் அது 0, ஆனால் 2 நம்பர் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சு போட்டால் ஆன்சர் முடிய போகுது. சரி, முதல்ல இந்த ஐ பவர் 50 என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கோம். 50 தெரிஞ்சுக்கோம். 50 ஃபோர்த்து டேபிளில் டிவைட் பண்ணு, ரிமைண்டர் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். 50 ஃபோர்த்து டேபிளில் டிவைட் பண்ணு, 1 4 4 பேலன்ஸ் 1, 0 2 4 8 ரிமைண்டர் 2 வருது. அப்போ ஐ பவர் 50 நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், ரிமைண்டரை ஐ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே ஐ பவர் 9 பிளஸ் ஐ பவர் 10 தானே, இது மட்டும் தானே ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரி, ஐ ஸ்கொயர் என்னது, -1. இந்த ஐ பவர் 9 எப்படி எழுதலாம் தெரியுமா, அதனுடைய வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா, ஐ பவர் 9 ஐ பவர் 4 இன்ட்டு ஐ பவர் 4 இன்ட்டு ஐ இப்படி எழுதலாம். இங்கே ஒரு 4i, இங்கே ஒரு 4i, 8i, 8i-யோட ஒரு ஐ ஆட் பண்ணால் 9i. அப்போது இது 1, இது 1, 1 into 1 ஒன்னோட ஐ மட்டும் இல்லைன்னா ஐ மட்டும்தான். இன்னும் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஐ பவர் 9 ஐ பவர் 8 இன்ட்டு ஐன்னு கூட எழுதலாம். ஐ பவர் 8 1 தான், ஐ பவர் 8 1 தான். அப்போ 1 இன்ட்டு ஐ ஐ, நீங்கள் எப்படியும் தெரிஞ்சுக்கலாம். அப்போது ஐ பவர் 9-ஓட ஃபுல் ஆன்சர் ஐ. ஐ பவர் 10 இது எப்படி எழுதலாம், ஐ பவர் 10 எப்படிமா எழுதலாம், ஐ பவர் 8 இன்ட்டு ஐ ஸ்கொயர்னு எழுதலாம். இங்கே ஒரு 8i, இங்கே ஒரு 2i, மொத்தமாக ஆட் பண்ணால் 10i. அப்போ ஐ பவர் 8-ஓட வேல்யூ 1 நம்ம பார்த்துட்டோம். அப்போ 1 into i ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் தான், ஐ ஸ்கொயர் 1 ஐ ஸ்கொயர் மட்டுமே ஐ ஸ்கொயர் தான். ஸோ ஐ ஸ்கொயர் இப்போ பாருங்கள், -1 ப்ளஸ் ஐ, ஐ ஸ்கொயர்னு என்னது, -1, ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. இப்போ இந்த -1 மல்டிப்ளை பண்ணால் -i வரும், -into -, ப்ளஸ்ஸு. ஸோ 1 into 1 1, எப்பயுமே ரியல் நம்பர் தான் முதல்ல எழுதுவோம். அப்போ 1 முதல்ல எழுதிக்கலாம், அப்புறமா இமர்ஜினரி பார்ட் எழுதுவோம். மெய்ப்பகுதி முதல்ல எழுதிட்டு அப்புறமா கற்பனை பகுதி எழுதுங்க. ஒரு கலப்பினாவும் மெய்ப்பகுதி தான் முதல்ல இருக்கணும், அப்புறம் தான் கற்பனை பகுதி இருக்கும். ஸோ ஆன்சர் செக் பண்ணிடலாமா, 1 -i 1 -i. நன்றி.